பஸ் வந்துரும், சீக்கிரம் வாமா. என் பேரு கோமல், எனக்கு 9 வயசு. எனக்கு என் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறும்புக்காரங்க, நானும் குறும்புக்கார பொண்ணுதான். எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஆனா அப்பா சொல்லுவாங்க. அதனால என்ன, அம்மா என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்கல்ல, அதுவும் சரிதான். அப்பாவதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் பக்கி, பாத்து ரொம்ப நாள் ஆச்சு குமா. அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட் பக்ஷி அங்கிளும் ஆண்டியும் எங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. இந்த ஸ்வீட்டான குட்டி பொண்ணு யாரு? என் கூட விளையாட அவங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா நல்லா இருக்கும்ல. தேங்க்யூ. இன்னைக்கு பக்ஷி அங்கிள் என்ன ஸ்கூல் டிராப் பண்ணுவாரு, ஏன்னா அப்பாவுக்கு ஆபீஸ் போக லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். அங்கிள் ரொம்ப ஸ்வீட். ஆன்ட்டி எப்பவும் பிஸியா இருப்பாங்க, அங்கிள் வீட்ல இருந்தே வேலை பண்றாரு. அவங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், யூனிகார்ன். இட்ஸ் ஓகே, அம்மா கேட்டா நான் கொடுத்தேன்னு சொல்லு, இல்லைன்னா எதுவுமே சொல்லவே வேண்டாம். அப்பா கூட என் கூட இவ்ளோ விளையாட மாட்டாரு, பக்ஷி அங்கிள் ரொம்ப ஜாலியா இருக்காரு. எங்க என் குட்டி பொண்ணு, எங்க போனா, எங்க மாயமா மறைஞ்சு போனா? இங்க இருக்கா, புடிச்சிட்டேன். ஒரு தடவை நாங்க குச்சி ஐஸும் சாப்பிட்டோம், யாருக்கும் தெரியாம. அம்மா கிட்ட சொல்லாதீங்க, கோச்சுப்பாங்க, அவங்க ஸ்ட்ரிக்ட் இல்லையா. நான் அம்மா கிட்ட சொல்ல விரும்பினேன், ஆனா பயமா இருந்துச்சு. பரவாயில்ல, குச்சி ஐஸ் தானே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடுறாங்க. சரி வா, இன்னைக்கு ஒரு புது கேம் ஆடலாம், சீக்ரெட் கேம். ரொம்ப ஜாலியா இருக்கும், என் கூட வா. என்ன பண்றீங்க அங்கிள், இது என்ன கேம்? எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு அசிங்கமா இருந்துச்சு. பக்ஷி அங்கிள் ஏன் இப்படி செஞ்சாரு, எனக்கு அசிங்கமா இருந்துச்சு. கோமல், உனக்கு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஹலோ மிஸ்ஸஸ் குமார், உங்ககிட்ட கோமல் பத்தி பேசணும். கோமல், ஏன் இப்படி வருத்தமா இருக்க? ஸ்கூல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சு, உன்னை யாராவது அடிச்சாங்களா? நீ என்கிட்ட சொல்லலன்னா நான் எப்படி உனக்கு உதவி பண்றது? என்கிட்ட சீக்ரெட்ஸ் இருக்கு, நானும் பக்ஷி அங்கிளும் குச்சி ஐஸ் சாப்பிட்டோம், ஆனா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, நான் என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சுகிட்டா என்ன நீங்க ரொம்ப கோச்சுப்பீங்க. ப்ரோ, மிஸ் சொல்றேன், நான் கோச்சுக்க மாட்டேன், நான் உண்மையில அன்பா இருக்கேன்ல, என்ன நீ நம்பலாம். அந்த அங்கிள் நல்லவர் இல்ல. எந்த அங்கிள்? கொஞ்சம் இருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு யார் உதவி பண்ணுவாங்க? அந்த பக்ஷிய நம்ம சும்மா விட கூடாது. சைல்ட் லைன், என் ஃப்ரெண்ட் பிரியா அங்க வேலை செய்யறா, அவ குழந்தைகளுக்கு உதவி பண்றா. 10, 9, 8. ஹலோ கோமல், இப்படி நடந்ததுக்கு நீ கொஞ்சம் கூட காரணம் இல்ல. இனிமே பக்ஷி அங்கிள் உன்னை பார்க்கவே முடியாதபடி நான் செஞ்சிடுறேன். வா, உன்னையே எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க கூட யாராவது தவறா நடந்துக்க முயற்சி செய்யறாங்கன்னு எப்போவாவது நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஆமா அக்கா, என்னோட நாய்க்குட்டி என் ஷூவை கொதறிடுது, அப்ப எனக்கு கோபம் வருது. சரிதான், ஆனா நான் என்ன கேட்டேன்னா,
யாராவது உங்களை தொட்டா, அதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தொட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? உங்கள யாருக்காவது அப்படி தோணிருக்கா? சரி, நமக்கு எப்படி தெரியும் நம்மள தப்பான முறையில தொட்டிருக்காங்கன்னு இல்ல தவறா நடக்கறாங்கன்னு? நான் சொல்லி கொடுக்கறேன். நம்ம உடல்ல நாலு இடங்கள் இருக்கு. அங்க யாரும் தொடக்கூடாது. அப்புறம் நாமளும் மத்தவங்களோட அந்த இடங்களை தொடக்கூடாது. முகம், மார்பு, கால்களுக்கு நடுவுல, அப்புறம் பின்பக்கம், இடுப்புக்கு கீழே இங்க. இது உங்க தனி இடம். உங்களுக்கு யார் மேல அதிக நம்பிக்கை இருக்கோ அவங்க தான் இங்க தொடலாம். அதாவது உங்க அம்மா மாதிரி அவங்க மட்டும்தான் இங்க உங்களை தொடலாம். சரி சொல்லுங்க, நீங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் அம்மா உங்களை கட்டி பிடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில சமயம் அம்மா கிட்ட சமயம் அடிக்கும். ஆனா நமக்கு நல்லா இருக்கும்ல? ஆமா கண்டிப்பா. உங்க அம்மா உங்களை இந்த நாலு இடத்துலயும் தொடலாம். அதாவது உங்களை குளிப்பாட்டும் போது, இல்லனா டாக்டர் அங்கிள் உங்களை தொட்டு பரிசோதிக்கும் போது, அதுவும் உங்க அம்மா அப்பா கூட இருக்கும் போது. அப்படி தொடும் போது நீங்க பாதுகாப்பாவும் ஆரோக்கியமாவும் உணர்வீங்க. நமக்கு அன்பு காட்டி பராமரிக்கிறவங்க தொட்டா அத பாதுகாப்பான தொடுதல்னு சொல்வோம். உங்களோட இந்த நாலு இடங்களை வேற யாராவது தொட்டா அது தவறு. உங்களுக்கு வெக்கம், பயம், கவலை வரலாம், அசிங்கமா தோணலாம், அருவருப்பா இருக்கலாம். உங்களுக்கு யாராவது அசிங்கமான படம் இல்லனா சினிமாவை காட்டினா, இல்ல உங்க டிரெஸ் கழட்டினாலோ, இல்ல உங்க முன்னாடி தன்னோட ரகசிய இடத்தை தொட்டாலோ அது தவறு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதில்ல. இத பாதுகாப்பற்ற தொடுதல்னு சொல்வோம். சிலர் இது தப்புன்னு தெரிஞ்சும் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. அது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் வேணும்னே செய்யறாங்க. யாராவது இந்த நாலு இடத்துல தொட்டா அப்ப நாங்க என்ன செய்யணும்? நீங்க கத்தணும், வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஓடி போய் நீங்க யார நம்புறீங்களோ அவங்க கிட்ட போய் சொல்லணும். அது யாரு? நீ சொல்ல, உனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கு? என் நாய்க்குட்டி மேல. சரி, நீ உன் நாய்க்குட்டி கிட்ட சொன்னா அதுக்கு நீ சொல்றது புரியுமா? இல்ல அது வந்து உனக்கு உதவி பண்ணுமா? எனக்கு அம்மா கிட்டயோ டீச்சர் கிட்டயோ நம்பிக்கை இருக்கு. அப்படினா நான் சொல்றத கேளுங்க. யாராவது உங்களை தவறான இடத்துல தொட்டாலோ, தவறா நடந்துக்க முயற்சி பண்ணாலோ, அது உங்களுக்கு பிடிக்கலனா, உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு புரியும்படியா விஷயத்த கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நடந்ததெல்லாம் மறைக்காம சொல்லணும். அது அம்மாவோ இல்ல அப்பாவோ, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட பேசலாம். நீங்க மத்தவங்க கிட்டயும் உதவி கேட்கலாம். இதன் மூலம் நீங்க மத்தவங்களுக்கும் உதவி செய்யறீங்க. நீங்க சைல்ட் லைன் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க 1098 நம்பரை டயல் பண்ணி உதவி கேட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஆளு உங்களுக்கு உதவி பண்ண வருவாரு. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்தவங்க உங்களை தவறான எண்ணத்தோட தொட்டா அது உங்க தப்பு இல்ல, அது அவங்க செய்யற தப்பு. எப்பவும் பயப்படாதீங்க, பின்வாங்காதீங்க. யாராவது தப்பு செஞ்சா அத நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. கவலைப்படாதே, நீ பாதுகாப்பா இருக்க. எனக்கு மட்டும் என்ன நடந்ததுன்னு சொல்லு. மறக்காதீங்க, உங்க ஃப்ரெண்ட் யாராவது இதே மாதிரி நிலையில மாட்டிக்கிட்டு இருந்தா உடனே உதவி கேளுங்க. எனக்கு 1098 நம்பருக்கு உடனே போன் பண்ணுங்க. சைல்ட் லைன் உங்களுக்கு உதவி செய்யும்.